காலமா எங்க அப்ப காலத்துல இருந்து எனக்கு விவரம் தெரிய நடந்துகிட்டா இருக்கு. எனக்கே அந்த அந்தான 56 வயசு ஆயிருச்சு. என் காலத்துக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்க, நீங்க பார்க்காத அரிச்சந்திராவை நாங்க ஒண்ணும் புதுசா நடத்த போறது கிடையாது. என்ன என்ன பத்த ஐயாக்க, நீங்க சுதாரிப்பா இந்த மாதிரியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நாடகம் சிறப்பா இருக்கும். ஏன்னா ரெண்டு விஷயம் தந்தான். என்னது? எசமாங்கி அவங்க காசு கொடுக்கற எசமாங்கி அவங்க வேலைக்கு வந்திருக்க கூலிக்கார பயிருங்க நாங்க. நீங்க எசமாங்கி இது மாதிரி சவுடால உட்காந்துக்கிட்டு எங்களை விரட்டணும். நடக்காத ஒரே தொழில் என்னன்னா நம்ம நாடக தொழில் மட்டும்தான். ஏன்னா நம்ம நாடக கலைஞர் கொரோனாவை கொண்டாந்து விடுறமாக்கணும்னு அவங்க நினைச்சிட்டாரு. நம்ம மைசெட்டுக்காரத விட ஓட்டிட்டாரு. ஆமா, 5 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 10 ரூபா, 5 கிலோ 10 ரூபா அந்த மாதிரி அவர் எங்கிட்ட மைசெட்டை போட்டு அவர் ஓட்டிக்கிட்டாரு. நம்ம குழப்பத்தையும் கெட்டு போச்சு. காரணம் என்னன்றியே எங்க நாடகக்காரன் பயிலு அவ்வளவு களவாணி பயிலு. நீங்க சுதாரிப்பா இருந்தீங்கன்னா இவங்க ஒழுங்கா வேலை வைப்பாங்க. நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி அசந்தியே இவங்க 100 நாள் வேலை மாதிரி தட்டி விட்டு போயிருவாங்க. நீனால உங்களோட காசு போயிடும். ஏன்னா நம்ம நாடு கெட்டது எதனால்ன்ற ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஆம்பளையில கெடுத்தது டாஸ்மாக், பொம்பளையில கெடுத்தது 150 நாள் வேலை. முன்னாடி 100 நாள் வேலை, இன்னைக்கு 150 நாள் கொடுத்துருக்காங்க. அதை விட 6 மணிக்கே போயிருக்கணுமா, பிள்ளை குட்டிகளுக்கு எல்லாம் கவனிக்கிறது இல்ல. 6 மணிக்கே போயிருக்கணுமா. அரசாங்க வேலை பாக்குறவங்க கூட 10 மணிக்கு தான் போறான். காலங்காப்பால எந்திரிச்சு ஒரு குத்தையில தூக்கி செட்டில சோத்த கட்டிக்கிட்டு ஒரு குளக்குடையை எடுத்து வச்சுக்கிட்டு அதுல ஒரு மம்மட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி வச்சுக்கிட்டு அவங்க கிளம்புறத பாத்தீங்கன்னா ஆஹா, இவங்க நாட்டையே சீர்திருத்தம் பண்ணி போடுவாங்களான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். போய் நடந்து போறப்ப ஆஹா, நம்ம நாடு வல்லரசு ஆயிரம் நினைச்சுட்டு இருப்பேன். போய் அந்த கம்மாக்கரையில எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கம்மாய்க்கரைக்குள்ள இறங்கும் பாரு, மம்மட்டிய தூக்கிக்கிட்டு ஆஹா, கம்மாக்கரைக்குள்ள இறந்தோம்னா கம்மாய்க்கரை இருக்க மண்ணை பூரா கரையில ஏத்திரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இதுல போய் அங்க கம்மா கரைக்குள்ள போய் அந்த புல்லுக்கு வலிக்காம ரெண்டு ஷேவிங் பண்ணி விட்டு புல்லுக்கு வலிக்காம ஆமா வந்த கரைக்கு வலிக்கும் கொண்டு அந்த சோத்தை தின்னு விட்டு அங்க அந்த புளிய மரத்தடி வேப்ப மரத்தடி அப்படி அட்னக்கால் போட்டு பார்த்துக்கிட்டு தாயா விளையாடுறது என்ன, ஆமா மகளிர் மன்ற கூட்டம் நடத்துறது என்ன, நம்ம நாட்டை இந்த கெதில தாங்க நானும் அட்டை போட்டு வச்சிருக்கேன். ஆனா வேலைக்கு தான் போறது இல்ல, அட்டை போட்டுருக்கீங்களா? சம்பளம் வாங்குறோம், கையெழுத்து போட்டுட்டா நம்ம காசு வந்துடும் மேடம். அதெல்லாம் கையெழுத்து போடுறதே அவனுக்கு 50 ரூபா கொடுத்தா காசு எடுத்து போட்டு வேலையை செய்ய சொன்னதுக்கு ஒரு நாளுக்கு ஒரு மரத்தை நடக்கிறதா எங்கேயோ போயிருக்கு. அதுதான் எப்படியோ போயிருக்குமே. நானும் போற இடங்கள் எல்லாம் தான் சொல்றேன். ஆமா, எங்க போனாலும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம போற இடங்கள் எல்லாம் நீங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க. என்ன பத்தா ஐயாக்களா, பிறந்த நாள் கொண்டாடுறது இப்ப எப்படி கொண்டாடுறாரு? ஒரு பெரிய கேக்க வாங்கி வச்சுக்கிட்டு அதுல ஆமா 10 வயசுன்னா 10 மெழுகுவத்திய வச்சுக்கிட்டு அந்த விளக்க போய் ஃபூன்னு ஊதி அணைக்க சொல்லி அது கையில கத்திய கொடுத்து அந்த கேக்க வெட்ட சொல்லி அதை எடுத்து மக்களுக்கெல்லாம் ஊட்ட சொல்லி இதுதான் நம்ம நாகரிகம். நம்ம தமிழ் நாகரிகம் எப்படி நாகரிகம்? உங்க பிள்ளைகளுக்கு பிறந்தவன் வந்திருக்கா? என்னை பத்தி ஆத்தாக்கா உங்களுக்கு தான் சொல்றேன். ஆத்தாக்க நீங்க தான் இந்த நாட்டை திருத்த வேண்டிய ஆளு. என்ன ஆம்பளை சொல்ல முடியாது, அது கூட டாஸ்மாக்ல தெரியுது, அது சொல்ல முடியாது. எனக்கு தான் ஆத்தாக்க நீங்க இந்த நாட்டை திருத்தணும். என்ன பிள்ளைகளுக்கு பிறந்தவனா பிள்ளை கையில ஒரு தீப்பெட்டியை கொடுத்து ஒரு விளக்க பிள்ளைகளை ஏத்த சொல்லுது. பிள்ளைகளுக்கு விளக்க ஏத்தனா அந்த எப்படி விளக்கு எரியுதோ அது மாதிரி அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை ஒளி வீசும் அந்த மாதிரி விளக்க ஏற்ற சொல்லுங்க. அந்த பிள்ளை கையில ஒரு மரத்தை கொடுத்து அந்த மரத்தை நட சொல்லுங்க, அந்த மரத்தை வளர்க்க சொல்லுங்க. என்ன பத்தி ஆத்தாக்களா என்ன என்றோ ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்னு சொல்றேன், என்றோ ஒரு நாள் நாம் மறைந்து விடுவோம், நாம் செத்து விடுவோம்.
மற்ற மரங்கள் நிற்கும் நம் பெயர் செல்வது என்ற அன்பான செய்தியை தெரிவித்துக் கொண்டு சந்தோஷமா செய்ய பேசணும்னா பாலியல் பலாத்காரம் தான். ஆமா சின்ன பிள்ளைகளை தொட்டம்னா ஆமா அன்டச் பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. அது கூட இதை விட கொடுமை என்னன்ற பஸ்ஸில் விட்டுட்டாங்க, 10 ரூபா காசு கொடுத்து அவ்வளவு சிரமப்பட்டு ஏறி ஒரு சீட்டு போட்டு உட்காந்துட்டு இந்த வயசுல ஏறி சீட்டு போட்டு உட்காந்துருக்கேன். சரி கோசில வர்ற பொம்பளை ஆளு எந்திரியான்னு சொல்லுது நான் ஏன் யாரையும் ஏன்னு கேட்க முடியல இருக்கு கண்டு சப்போர்ட் போடுறேன். காசு கொடுத்ததெல்லாம் அப்பா இருக்கட்டும் அவங்களுக்கு தாய முறை முடியாது எதிரியா அப்ப என்ன நம்ம ஆம்பளைக்கு ஆம்பளை தான் எதிரியா இருக்காங்க. என்ன பத்தி ஐயாக்களா எழுதி வச்சேங்க நம்ம வளையவட்டில சொல்றேன் இன்னும் அதிகபட்சம் 5 வருஷத்துக்குள்ள நம்ம ஆம்பளை பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுப்பாங்க நமக்கு பாதுகாப்பா ஆம்பளை இருக்கிறது பாதிப்பா உடனே இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொம்பளையாளர்களுக்கு தான் இன்னைக்கு எல்லாமே இதை விட 1000 ரூபா கொடுக்க போறாங்கன்னா என்ன வெளிமதி பண்ண போறதுங்கிறத தெரியலடா. சும்மாவே ஆட்டம் கட்டி ஆளுது என்ன பத்த ஆத்தாக்க 1000 தாய்மார்களுக்கு எல்லாமே தாய்மார்களுக்கு செய்தி மதித்து இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காகவும் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக குடிக்கக்கூடிய குடிமனம் கண்டாங்க நீ சொல்ற கட்டிட்டு போயிருவியே இவங்க எல்லாம் என்ன போய் சொல்லுவாங்க உங்க ஊரா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விட்டு கிடாங்க மத்த ஊர்ல விட்டு வச்சிருக்கு என்னன்றியே. ஏன்னா தயவுசெய்து உங்க வீட்டுல பிடிக்கிற ஆளு இருந்தாங்கன்னா உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு அப்படின்னா அந்த பிடிக்காத பையன் தான் பிடிச்சி கிடக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது. தாய்மார்களுக்கு அன்பான வேண்டுகோள். ஆமா உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காருன்னா அவரு மது அருந்த போயிருக்காரு. எங்க வீட்டுக்காரர் மது பிரியர் அவர் ஒரு மது பிரியர் அவர் மது அருந்து போயிருக்காரு அப்படின்னு குடிகாரன் பணத்தை பத்தின மது பிரியர் மது பிரியர் அப்பதான் என்ன கொஞ்சம் குடிச்சு நம்ம மொத்தமா குடிச்சவரா போறது தண்டா எல்லாம் ஏற்பாடு வேற என்ன ஆத்தா வாங்க 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 நடுவ நடுவ ஏப்பா என்னப்பா சேர தூக்கி தெரியல என்னன்னு தெரியல வாங்க ஆத்தா உட்காருங்க. ஏன்னா அங்க சீட்டு போட்டிருக்கீங்க அந்த சீட்டுக்கு யாரும் ஆளு வர்றதா என்ன அந்த சீட்டு எதுக்கு கிடக்குன்னே தெரியல ரொம்ப நேரமா அந்த சிகப்பு சீட்டு சும்மாவே கிடக்கு. நம்ம நாட்டுல சீட்டு பிடிக்கத்தான் கூட ஆசைறாங்க இல்ல சீட்டு பிடிக்கிறதுல பல வகை உண்டு நிறுத்தணும். எப்படி சங்கத்துல சீட்டு பிடிப்போம் 50,000 1,00,000 சீட்டு பிடிப்போம். பஸ்ல சீட்டு பிடிப்பாங்க பஸ்ல பிடிக்கிறதுக்கு அப்ப முன்னாடி அரசியல் சீட்டு பிடிப்பாங்க அது வேண்டாம் நமக்கு தேவையில்லாத வேலை ஆமா நம்ம அதை பத்தி பேசவே கூடாது. பஸ்ல சீட்டு கொடுக்க மதுரைக்கா ஆமா பஸ் வந்து அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல திரும்ப லேசா வெறுடியில் போகலாம். ஒரு பஸ்ல 60 பேர் உட்கார்ந்து போகலாம் அமைக்கு ஏத்தனம்னா ஒரு 90 பேரை ஏத்தலாம். பஸ் வந்து அப்படி திரும்பும் வரட்டு வேண்டாம் 200 பேர் வரட்டு போறாங்க 200 பேரும் ஒரு போய் உட்கார முடியுமா புரியாது. சுதாரிச்சவனுக்கு தான் சீட்டு கிடைக்கும். ஆமா அதுல எப்படி இல்ல எப்படி போற பக்கம் அப்படியே ஓடி இருக்கிறப்ப அவருக்கு துண்டதிக்க அவருக்கு சாமஞ்சரம்லாம் வாங்கிட்டு அப்படி சாமஞ்சரத்துக்கு அப்படி இருக்கும் இந்த பொம்பளை பிள்ளைய தூக்கி லொங்கு லகுனு போகணும் அது என்ன பண்ண லபக்கன பிள்ளைய தூக்கிட்டு பிள்ளைய புடிச்சு இழுத்து இந்த ஆத்தா அடிக்கும் பாரு சைத்தான போய் உட்காந்து அப்பே மாதிரி அடங்காம பிறந்திருக்க போய் உட்காந்து பிள்ளையா உட்கார போகுது உட்கார போறது இவங்க ஆத்தா. ஆமா இப்படி எல்லாம் அடிச்சிட்டு ஆனா சிரமமே இல்லாம ஒரு சில பேர் சொல்லி முடியும் அது எப்படி வருவாங்க அப்படி வெள்ளம் ஜெல்லையமா போட்டுட்டு வாய் நிறைய வெத்தனா போட்டு அப்படி வருவாங்க அப்படி லேசா எட்டி பார்ப்பா ஒரு சீட்டு ஃப்ரீயா இருக்கும் புடிச்சுனது சீட்ல எச்சி எத்தி போட்டு பேசாமிக்கா எவன் சீட்டு வேணாலும் மாறி இவங்க சீட்டு மாறாது எவ்வளவு எச்சிட்டு பொண்ணு சீட்டு உட்காரமா எல்லாரும் பஸ் நின்னா போய் ஏறிக்கிட்டு இருக்காங்க இந்த எச்சிட்டு பொண்ணு ஏறேன் இவன் போய் எந்த சீட்டுல உட்கார போறேன்னு பாக்குறேன்
இவன் ஏறி போய் இவன் எச்சத்து முன்ன சீட்டு பின்னாடி சித்த ஒருத்த துண்டு போட்டுட்டான். அவன் துண்டு எடுத்து இவன் எச்சிய தொலைச்சு விட்டு துண்ட தூக்கி வெளியே அடிச்சு இவன் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் தான் துண்டு போட்டான். அதுக்குள்ள வேற உட்காந்துட்டான். அவனுக்கு துண்டு போட்டவனுக்கு சட்டக்காடு உண்டு. இவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாம உட்காந்துட்டான். பஸ் நிக்கிறது முக்கால் மணி நேரமா. இதுல இருந்து என்ன புரியுதுன்றீங்க? என்ன பத்த ஐயாக்கலாம், நம்ம நாட்டை சீட்டு பிடிக்கிறதுக்குத்தான் ஆரவாரம் பண்ணுவாங்க. சீட்டு பிடிச்சாங்கன்னா அவையாவே அவை வேலை வேலையத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம உழைச்சாட்டே நமக்கு சாப்பாடு புரிஞ்சு மட்டும் நடந்துருங்க. என்ன பத்த ஐயாக்கலாம், இப்படிதான் இவர்களுடைய நடவடிக்கையை இந்த அரிசன மயான நாடகத்தை